அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில இந்த பூசம் நட்சத்திரத்தின் மாறுபட்ட வாழ்க்கையை பார்க்கலாம். 2023 ஏறத்தாழ வந்து கடுமையான காலகட்டமாக பூசம் நட்சத்திரத்துக்கு இருந்திருக்கும். 2022 இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். குறிப்பா உங்களோடு இருந்த உறவுகளால தான் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. உறவுகளுடன் பகை, தாய்வழி உறவுகளுடன் பகை, தாயாரியாலேயே சில பேருக்குலாம் பகையா இருக்கும், அல்லது பிரச்சனையா இருந்திருக்கும், அல்லது தாயாருக்கு உடலான பாதிப்பு ஏற்பட்டு நீங்க இருக்கும், அதுல சில பிரச்சனைகள் ஆயிருக்கும். மொத்தத்துல வழக்குகள்ல கூட சில பேர் சந்திச்சிருப்பீங்க. அது வம்பு வழக்கா இருக்கலாம், அல்லது டிவோர்ஸ் கேஸா இருக்கலாம், அல்லது சொத்துக்கள் தொடர்பான வழக்குகள்ல கூட சந்திச்சிருப்பீங்க. இந்த பூசம் நட்சத்திரத்தின் மாறுபட்ட வாழ்க்கை எப்பதான் மாறும்? திருமண வாழ்க்கையில் கூட நிறைய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், உங்களோட நிறைய அன்பா பாசமா பழகி இருந்தவர்கள் ஒரு காலத்துல உங்களை விட்டு விலகி இருப்பார்கள். உங்களுடைய நேசத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போயிருப்பார்கள். அதே போல உங்களுக்கு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த தாரதோஷம் அல்லது கலசர தோஷம் உள்ளவர்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரிந்து, அதாவது முழுமையாக டிவோர்ஸ் கூட சில பேருக்குலாம் கிடைச்சிருக்கும். மறுமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கும். இப்படி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க ஏறத்தாழ 2022 இருந்து சரியில்லை. இந்த மாறுபட்ட வாழ்க்கை இப்படியே இருந்துருமா இல்ல மாறுமா அப்படின்ற விஷயத்த இந்த பதிவுல பாக்குறோம். இந்த பூசம் நட்சத்திரத்தோட பொது பலன்கள்லாம் பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதோட லிங்க் கொடுக்கறேன், நீங்க பாருங்க. இது வந்து இன்றைய காலகட்டத்தில் பூசம் நட்சத்திரத்திற்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு, இதோட தாக்கங்கள் எப்ப குறையும் என்பதை பற்றி நம்ம பேச போறோம். இந்த பூசம் நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான், இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை பிரகஸ்பதி. இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு குருமாரை நீங்க வழிகாட்டியா வச்சுக்கிட்டு எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் அவங்க கிட்ட ஒரு கருத்து கேட்டு அதை டிஸ்கஸ் பண்ணி சரியான முடிவெடுத்தவங்களாம் பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜீவசமாதி, சித்தர்களுடைய ஜீவசமாதியில போயிட்டு நீங்க வேண்டிக்கிட்டு அதை வந்து ஒரு செயலை செய்யலாமா வேணாமான்னு நினைச்சுக்கிட்டு அங்க வந்து ஒரு வாக்கு மாதிரி கேட்டுட்டு வந்து செயல்படுத்தினவங்க எல்லாம் பெருசா பாதிச்சிருக்க மாட்டீங்க. அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு தந்தையா இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மதிக்கத்தக்க மனிதராக இருக்கலாம், வேல்விஷரா இருக்கலாம், அல்லது ஒரு மகானா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு குருமாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருசா பாதிப்பு இருக்காது. அப்படி இல்லாதவர்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக இந்த அஷ்டமத்து சனியோட பாதிப்பு கடுமையாவே இருந்திருக்கும். தசாபுக்தியும் சரியில்லைன்னா உங்களுக்கு கடுமையாவே இருந்திருக்கும். ஜென்ரலா இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை நடுத்தர உயரம், முதல்ல உங்களுக்கு முகத்துல மச்சமோ அல்லது கால் பாதத்துல ஒரு மச்சமோ இருக்கணும், அல்லது ஒரு முகத்துல ஒரு தழும்பு மாதிரி கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவங்க சிரிச்சாங்கன்னாக்க பல்வரிசை அழகாக இருக்கும். இவங்க மற்றவர்களை கவரக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இவர்களை பொறுத்தவரையிலும் தாய் தந்தையை போற்றி காப்பாற்றக்கூடியவர்கள், நீதிமான், நியாய தர்மத்து கட்டுப்பட்டவங்க, கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், அதிகமாக பேசக்கூடியவர்களும் கூட நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. பிடிச்சவங்களாக இருந்தாதான், பிடிக்காதவங்களா இருந்தா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்கள், தான தர்மம் செய்யக்கூடியவர்கள் தான், லக்ஸுரியஸான லைஃபையும் விரும்பக்கூடியவர்கள், ஒரு லக்ஸுரியஸ் லைஃபையும் விரும்புவாங்க, அதன்படி வாழ்க்கை நடத்த நினைப்பார்கள். இந்த திருமண வாழ்க்கையில அந்யோன்யம் இருக்காது, அல்லது ஒருமித்த கருத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது, பிரிவுகளும் சச்சரவுகளும் இருக்கும். இது வந்து ஒரு பொது பலன் தான். இவங்க பிறந்த உடனே சனி தசை நடக்கும். ஏறத்தாழ ஒரு 15 வரலும் பாத்தீங்கன்னாக்க ஒரு கடினமான கஷ்டத்துலதான் இருப்பாங்க. பிறந்த உடனே குடும்பத்திலே கஷ்டம் இருக்கும், வறுமை இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், நோய் இருக்கும், அடிக்கடி உடலான பாதிப்புகள்லாம் இருக்கும். அதன் பிறகு ஒரு 15 to 32 வரலும் ஏறத்தாழ வந்து புதன் தசை நடந்துட்டு இருக்கும். இந்த புதன் தசையும் பாத்தீங்கன்னா நல்லதும் கெட்டதும் மாறி மாறி இருக்கும். அதுல நல்லது குறைவாகவும் கெட்டதுதான் அதிகமா இருக்கும். இப்போ கடந்த காலத்துல இப்போ புதன் தசையில் இருக்கிறீங்கன்னாக்க இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் இப்ப யாருக்கெல்லாம் புதன் தசை நடந்துட்டு இருக்குதோ, குறிப்பா 32 இருக்கிறவங்க, 17-15 இருந்து 32 இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் லைஃப்ல நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்க மேரேஜ் வந்து ஆயிருக்கும், அவசரமா மேரேஜ் ஆயிருக்கும், அல்லது காதல் திருமணம் கூட ஆயிருக்கும். அந்த காதல் திருமணத்துல சில சச்சரவுகள் பிரச்சனைகள் வந்திருக்கும். அதே போல இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோபம் அதிகமா இருக்கும், உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், அது திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை உருவாக்கி இருக்கும். அதே போல எதையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பவும் மாட்டாங்க, கொஞ்சம் சந்தேகப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால கூட திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு வந்து பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த புதன் தசையா இருந்தாக ஏற்பட்டிருக்கும். பொதுவாகவே பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல பாக்குறதுக்கு, நல்ல ஒரு
தோற்றுப்பொழிவு இருக்கிறதுனால காதல்லாம் ஏற்படும், காதல் கல்யாணம் கூட நடக்கும் இவர்களுக்கு. ஆனால் இவர்களுக்கு முதல் காதலும் சரி முதல் திருமணமும் சில பிரச்சனையோடு தான் இருக்குது. அதே போல் தான் மேரேஜ் எந்த லவ்வும் கிடையாது, டைரெக்டாக கல்யாணம் பண்ணோம், அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கனாக்க சில சிக்கல்கள்லாம் இருக்கும். கடந்த காலத்தில் இந்த திருமண வாழ்க்கையில் சில பாதிப்புகள்லாம் அடைஞ்சிருப்பீங்க, அது வந்து பிரிவுகளை கூட சந்திச்சிருக்கோம். அதே போல் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. எதிர்ப்பாளனுடைய அப்ரோச்சஸ் எல்லாம் நிறையவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாறுபட்ட வாழ்க்கை ஓட்டத்தில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் எதுலையும் வந்து தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுல தயக்கம் இருக்கும் அல்லது குழப்பங்கள் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. ஒரு மைண்டு வந்து ஆக்சிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ சரியான முடிவுகள் எடுக்காதனால தான் நிறைய பாதிப்புகள் அடையக்கூடியதாகவே இருக்கும். மேலும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இந்த புதன் தசையில் 32 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகி பிரிந்து போகிறது அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அது பிரிந்து போகிறது, இப்படி மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் நிறையவே இருக்கும். வேலை விஷயமாக கூட பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு வேலையை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணியிருக்கிற மாதிரி சூழல் இருக்கும். ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும். வேலை விஷயமாக உங்களுக்கு 2022லேயே பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கணும் அல்லது வேலையை விட்டுட்டு மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. வெளிநாட்டில் ஒர்க் பண்ணியிருந்தால் கூட தாய்நாட்டுக்கு வந்திருப்பீங்க. அதாவது 32 வயசுலேருந்து ஏறத்தால வந்து 39 வயசு வரையிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு கேது திசை நடக்கும். இந்த கேது திசை காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு இடமாற்றம் பயணங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் வேலையில். அதே போல் சட்ட ரீதியான பிரச்சனைகளும் சில பேர் சந்திச்சிருப்பீங்க. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கும். இந்த கேது திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புதன் திசையோட கொஞ்சம் கேது திசையும் ரொம்ப டஃப்பாக கொடுக்கக்கூடியதான் இந்த பூசம் நட்சத்திரத்துக்கு. அப்போ அந்த புதன் திசை கேது தசை முடிஞ்சு 39 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, 40 வயசுலேருந்து இருக்கிறீங்கன்னாக்க சுக்கர தசை நடக்கும். சுக்கர தசை நடக்கிறவங்களுக்கு இந்த சுக்கரபுக்தி காலகட்டம் வரையில் இந்த சின்ன சின்ன உடலான தொந்தரவுகள்லாம் வந்து போயிட்டு இருக்கும். ஆனால் சுக்கர தசை நடக்கக்கூடியவர்களுக்கு மேக்சிமம் இந்த அஷ்டமத்து சனியோட பாதிப்பு குறைஞ்சிச்சுனாக உங்களுடைய பிரச்சனைகளும் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதாவது ஜென்ரலாக நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னாக்க, இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 40 வயசுலேருந்து வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு வர்றதில்ல. மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க பொருளாதார ரீதியாகவும் ஒரு வெல் செட்டில்டு ஆகக்கூடிய சூழ்நிலை வரும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்கு. இவர்களுக்கு பூர்வீக சொத்தும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவருடைய வாழ்க்கை துணிவர் பற்றி முக்கியமாக சொல்லணும்னாக்க, அப்போ இவருடைய வாழ்க்கை துணிவர் தான் இவருக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டிவாக இருப்பார். பிளஸ் பாயிண்ட்டும் கூட, காதல் திருமணம் ஏற்படுதுனா கூட சப்போர்ட்டிவாக இருப்பார். ஆனால் ஒரு சட்டன் ஸ்டேஜில் அந்த வாழ்க்கை துணிவு விட்டு பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு உண்டு. அல்லது பிரிந்தே வாழக்கூடிய சூழ்நிலையும், தொழில் காரணமாக கூட பிரிந்தே வாழக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு உண்டு. அதாவது ப்ளஸ்ஸும் வாழ்க்கை துணைவர் தான், மைனஸும் வாழ்க்கை துணைவர் தான். இவர்களை பற்றி சொல்லணும்னாக்க உங்களுக்கு வந்து இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ சதய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சதய நட்சத்திரத்தில் இருந்த காலகட்டம் பூரா போன வருஷம், இப்போ இந்த சனி வக்கர காலகட்டம், இதெல்லாமே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான காலகட்டம் தான். பாதிப்புகள் தான், இழப்புகள் தான், வாழ்க்கை துணைவர் இழக்கிறது, நெருங்கிய உறவுகளை இழக்கிறது, இப்படி பாதிப்புகள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த சதய நட்சத்திரத்தை விட்டு December 27, 2024 மீண்டும் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த சனி போகுது. அப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சனியும் வக்கர நிவர்த்தி ஆயிடும். அதாவது இப்போ வரக்கூடிய November 15 வக்கர நிவர்த்தி ஆயிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏறத்தால அடுத்த மாதம் 27 பிறகு பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, மன அழுத்தம் இல்லை, இழப்புகள் இனிமேல் இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே இழந்தாச்சு, இனிமேல் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வேலை விஷயமா தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், அதை பயன்படுத்திங்க, பெருசா பாதிப்பு இல்லை. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாலையும் ஜூன் ஜூலை வரலும் பெருசா பாதிப்பு இல்லை. மீண்டும் இந்த சனி வந்து உத்திரட்டாதி 1 பாதத்துக்கு என்ட்ரி ஆகும் போது தான் பூச நட்சத்திரத்துக்கு கஷ்டங்கள் இருக்கும். இது கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்றேன். சப்போஸ் யாருக்கெல்லாம் அந்த கஷ்டம் இருக்குனாக்க, நான் சொன்ன மாதிரி 40 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா, அது 32 to 39 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா மாற்றங்கள், சில பிரச்சனைகள், ஊர் மாற்றம், இடமாற்றம் ஏற்படும் அல்லது வீடு மாற்றம் ஏற்படும். எப்போனாக 2025 ஜூலை மாதத்துக்கு பிறகு ஒரு மாற்றங்கள் ஏற்படும், உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அது ஃபேவரா இருக்காது, ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மீண்டும் வந்து இந்த சனி பகவான் கோச்சார ரீதியாக உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோட சாரத்துக்கே போயிடறாரு. அப்ப பூச நட்சத்திரத்துக்கும் ஒரு மன அழுத்தம், ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் வரும். டேக் கேர் எடுத்துக்கணும் நீங்க அடுத்த வருஷத்துல ஜூலையிலிருந்து. ஆனா இப்போ இந்த வருஷம் 2024 December 27 அப் டு ஜூலை வரல உங்களுக்கு நல்ல காலம் தான். நீங்க இந்த நேரத்துல மறுமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்க
மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. திருமணத்திற்காக தள்ளி போயிட்டே இருக்கு வரன் வந்து, ஆனால் செட் ஆகலை அப்படின்னாக்க அது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வேலையே கிடைக்கல, இதுவரையிலும் நான் விட்டுட்டேன் வேலையை, இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் விட்ட வேலையை பிடிக்கணும் அப்படின்னாக்க இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக பிரைவேட் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அரசு பணிக்கே முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த டூரேஷனில் எக்ஸாம் எழுதுறீங்க ரிசல்ட்டும் விடுறாங்கன்னாக்க நிச்சயமாக கிடைக்கும். டிவோர்ஸ் கேஸில் இருக்கீங்க இல்லை சொத்து சம்மந்தமான கேஸில் இருக்கீங்க, அது வந்து ட்ராக் ஆகிட்டே இருக்குது, அது எப்போ முடிவு வரும் அப்படின்னாக்க இந்த டூரேஷனில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டூரேஷனில் வழக்கு வந்துச்சுனாக்க அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். தீர்ப்பு வந்துச்சுனாக்க அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் திருப்பி ட்ராக் ஆகும், ப்ளஸ் சில பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது 2025 ஜூலை மாதத்துக்கு மேலே போனாக, ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். இப்போ வரப்போகிற ஒரு மாதம் தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், அதன் பிறகு உங்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி ஏற்படும், முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். இத்தனை காலமாக இருந்த வந்த தடைகள் நீங்கும், பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் இறங்கி செயல்படணும், அவ்வளோதான் முக்கியம். இறங்கி செயல்பட்டீங்கன்னா வெற்றி உண்டு. குறிப்பாக இந்த ராகு வந்து ராசிக்கு 8 இடத்துலையும், கேது வந்து ராசிக்கு 2 இடத்துலையும் வரும். எப்போ இருந்துன்னா 18 May 2025 அதில் வந்து ஒரு 1.5 வருஷம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. 8 ராகு 2 கேது இருந்தால் பணம்லாம் வரும், ஆனால் கையிருப்பு தங்காத மாதிரி கொஞ்சம் நிறைய செலவாகிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ராகு கேதுவாலையும் திருமண வாழ்க்கையில், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கீங்கன்னாக்க கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும், கருத்து வேறுபாடு வரும். நீங்கள் எதுவுமே அதிகமாக பேசாமல் இருக்கிறது நல்லது. நீங்களுடைய பேச்சை வந்து தவறாக புரிஞ்சுக்குவாங்க, மிஸ் கம்யூனிகேஷன் அதிகமாக ஏற்படும் குடும்ப உறவுகளோட. அதனால அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணாமல் பேசாமல் மௌனமாக இருக்கிறது கூட சில முடிவுகள் எடுக்காமல் தள்ளி போடுறதெல்லாம் கூட நன்மைகளை ஏற்படுத்தும். பணம் வரும், வேலை விஷயமா புதிய வாய்ப்பு கிடைக்கும், திருமணம் ஆகலன்னா திருமணமும் ஆகிடும். கடன் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும், கொடுத்தீங்கன்னா வாங்க முடியாது, வாங்கினா கொடுக்க முடியாதுன்ற மாதிரி கஷ்டங்கள் கொடுக்கும். அதில் கொஞ்சம் பார்த்துங்க. சனி வந்து உத்திரட்டாதியில் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது உங்களுக்கு உடல்நலத்துலையும் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும், ஹெல்த்லையும் கொஞ்சம் டேக் கேர் எடுத்துக்கணும். இவ்வளோதான். அதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாபுரம் ராகுகேது ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வர்றது கூட உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அங்கே போய் ஒரு பரிகார பூஜை கூட செஞ்சுக்கலாம், திருப்பாபுரம் ராகுகேது ஸ்தலத்துக்கு போகலாம். அல்லது இண்டிவிஜுவலாகவே நீங்கள் வந்து திருநாகேஸ்வரம் போயிட்டோம், அதே போல் கீழ்பெரும் பள்ளம் கேது ஸ்தலத்துக்கும் போயிட்டு வர்றது நல்லது. திருநாகேஸ்வரம் போகிறீங்கன்னாக்க ராகு காலத்தில் போங்க, அங்கே ராகுக்கு பாலபிஷேகம் பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு அது அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பார்வதியும் வணங்கிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல் கேது ஸ்தலம் கீழ்பெரும் பள்ளம் போகிறீங்கன்னா யமகண்ட நேரத்தில் அங்கே போங்க, அங்கே வந்து கேதுவுக்கான பாலபிஷேகம் பண்ணுவாங்க, அபிஷேக அலங்காரங்களை பார்த்துட்டு அதே போல் அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கிட்டு வரும்போது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். மொத்தத்தில் வரக்கூடிய காலகட்டம் என்பது உங்களுக்கு 2025 ஜூலைக்கு மேலே கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், ஆனால் அது கூட இப்போ கம்பேரிங் வித் அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் ஏற்பட்ட அளவுக்கு இருக்காது. இதில் தசா புக்தி முக்கியம், சுக்கர தசரா நடக்குதுன்னா பெருசாக பாதிக்கப்பட மாட்டீங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.